ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி பாசிட்டிவ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம். 16 அடி அகலமும் 47 அடி நீளம் கொண்ட ப்ளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 752 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற ஒரு பிளாட் ஏரியா. ஸோ இந்த பிளானில் பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். நம்ம தெற்கு பார்த்த பிளான் சொல்லியாச்சு, ரெண்டு கார்னர்ஸ் கன்னிமுலை அண்ட் அக்னிமுலை நமக்கு கிடைக்குது. எப்போவுமே தெற்கு பார்த்த பிளானுக்கு அக்னிமுலை சார்ந்தால் வாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 6x12 ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். ஸோ தலைவாசல் ஒட்டி நம்ம படியேற அமைப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடி போட்டுக்கலாம் அல்லது 2.5 நம்ம போட்டுக்கலாம். ஸ்டெப்ஸோட உயரம் நீளம் சொல்கிறேன். உயரம் வந்து 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு. இந்த 3ல் 1 நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அளவுகள் பொறுத்து எல்லாமே மாறுபடும். ஸோ அது இது வந்து உயரம் சொல்லுவாங்க, ரைசர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிதி பார்த்தீங்கன்னா, மிதி வந்து நமக்கு 9 இன்ச்சு டு 10 இன்ச்சு. 10 இன்ச்சுன்றது நம் மினிமமாக நம்ம கொடுக்கறது. ஸோ நம்மளுடைய இட அளவு சின்னதாக வேறுபட்டுருந்துச்சுன்னா நம்ம 9 9.5 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ படி வந்து அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நிறைய சின்ன ஏரியாவுக்கு படி போடுறோமா, இந்த அளவு நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ லேண்டிங் வந்து 2.5 மினிமம் இருக்கணும். ஸோ 2.5 ஆச்சு நமக்கு இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை, கார்னர் ஸ்பேஸ் பக்கமாக அமைஞ்சிருச்சு. ஸோ வெளிச்சதுக்காக இங்கே ஒரு ஜன்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈசானத்தில் பார்த்தீங்கன்னா 2 அடி ஓடிஎஸ்ஸு, வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் வாஷ் ஏரியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8x8 ஒரு சின்ன பெட்ரூம் நமக்கு கிடைக்கும். வாயுமலையில் 6x10 ஒரு கிச்சன் நமக்கு கிடைக்குது. ஸோ கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா 11x5 ஒரு சின்ன டைனிங் கிடைக்கும். ஸோ ஹாலுக்கு ஒரு காமன் டாய்லெட், அதே மாதிரி ஒரு பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளானில் வாஸ்து 4 கார்னர்ஸுமே பக்காவாக நமக்கு அமைஞ்சிருச்சு. வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா தேவையான இடத்துக்கு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ளே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உள்ளளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போர் சம்ப் செப்டிக் டேங்க், போர் பார்த்திங்கன்னா ஈசனம் சார்ந்து போட்டுக்கலாம். சம்ப் வந்து இந்த பிளானுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், தேவைப்பட்டால் ரூமுக்குள்ளே போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய இடம் நிறையா இருந்துச்சுன்னா சம்போட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறைய போட்டுக்கலாம். ஸோ இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம ரூமுக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுடைய அதை வந்து அந்த மூடி மட்டும் நமக்கு தெரியும். ஸோ கட்லெட்டில் போடும்போது அது மறைஞ்சிடும், ஓகேங்களா? செப்ரேட் டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் கொண்டு வந்து முடிக்காமல் சென்டராக கொண்டு முடிக்கிறது நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 16x47, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் வீடு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணணும்னா எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2200 மார்க்கெட் ரேட்டு, 1654000 வரும். ப்ளஸ் ஒரு 5 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்ட காசு அதை விட முடிக்கலாம். ஸோ ஜாதகம் பேஸ் பண்ணி யார் இந்த தெற்கு பார்த்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க. செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் தெற்கு மனை யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். 6x8x12 மறைஞ்சிருந்தால் தெற்கு மனை தவிர்க்கிறது நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இது முதல் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் பிளானை, அதாவது இடத்தோட வடக்கா தெற்கா மேற்கா கிழக்கா அப்படின்றத ஃபைனல் பண்ணணும். ஜாதகம் தான் மெயின். இதில் உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மனையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு அழைப்பு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.